Hi friends, welcome to Angel Tailoring and Designer class. In this video, we school uniforms second part. First part, check the description box. So, online class, join the screen, the WhatsApp number, message. If you want to subscribe to our channel, please subscribe. So, uniforms, next part, first part la vandu nama cutting adukapra pocket attach pandrad ellame paathutom so paakala appadina description box la I button la link kudukuren paarenga ipo vandu hip oda measure evlo irukku nu paathukalam already nama paatha maadhiri 26 venum so adha vida 3 to 4 inches namak extra irundha okay ena stitch panni adukapra hook podradhukku correct ah irukum so idu vandu 3 inches alavukku namak adhigama irukku ipo nama already or piece cut panni vechirundhala adula vandu indha pant belt roll appdin solvanga canvas dhaan idu so adha vandu na cloth la iron panni eduthirken iron பண்ணி எடுத்துட்டு opposite side ல ஒரு 1/2 inch அளவுக்கு fold பண்ணி stitch பண்ணிடுறேன் இப்போ வந்து நம்ம loop ready பண்ணிக்கலாம் already இந்த piece cut பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த piece வந்து first இப்படி fold பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் பிசிறு தெரியாம உள்ள மடிச்சு தையல் போட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் தையல் போட்டுக்கலாம் so கரெக்ட்டா வந்தா அந்த வெளிய பிசிறு எதுவும் தெரிய கூடாது ஈவனா இருக்க மாதிரி வச்சு தையல் போட்டுக்கலாம் இதை விட அகலமா வேணும்னா நீங்க அகலமா எடுத்துக்கலாம் So, தையல் போட்டாச்சு அதே மாதிரி இன்னொண்ணே நான் போட்டு காட்டுறேன் சோ லூப் நம்ம ரெடி பண்ணிட்டோம் இத வந்து அந்த சைடு இன்னோ சைடுல நம்ம தையல் போட்டுட்டு இதுல ரெண்டு பீஸ் அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் So, ஒரு பீஸ் வந்து ஒரு 4 இன்ச் அளவுக்கு இருந்தா போதும் பெல்ட்ட பொறுத்தது உங்களுக்கு பெரிய பெல்ட்னா இன்னுமே அதிகமா எடுத்துக்கோங்க So, 4 inch அளவுக்கு இருந்தா நார்மலா போதும் சோ இப்போ வந்து நம்ம இதில அந்த லூப் வெச்சுக்கலாம் பெல்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெல்ட் இல்லாதவங்களுக்கு இந்த லூப் வைக்கணும்னு அவசியம் இல்ல சோ இந்த பாருங்க அந்த ப்ளீட்க்கு நடுவுல வச்சிருக்கேன் நாலு லூப் வர மாதிரி வச்சிருக்கேன் உங்களுக்கு அஞ்சு வேணும்னா அஞ்சா டிவைட் பண்ணிக்கோங்க சோ இப்போ வந்து கீழ பார்த்த மாதிரி அந்த நம்ம ஆல்ரெடி ப்ளீட்ஸ் கொடுத்திருக்கோம்ல அந்த ப்ளீட் வந்து விலகி வர கூடாது ரெண்டும் வந்து ஒண்ணா இருக்கணும் ஒண்ணா இருக்க மாதிரி வெச்சிட்டு அது மேல அந்த லூப்பை வச்சு தையல் போட்டுக்கலாம் சோ மெயினா வந்து லூப் வைக்கும்போது அந்த ப்ளீட்ஸ் தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வெச்சுக்கணும் கரெக்ட்டா இருக்க மாதிரி வெச்சுக்கணும் சோ ப்ளீட்ஸ்க்கு வந்து நீங்க ஃபார்முலா கேட்டிங்க ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க பட் வந்து ப்ளீட்ஸ்க்கு நான் ஃபார்முலா கொடுத்தனா நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க அவ்வளவுலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் கேஷுவலா எடுத்துட்டு போலாம் சோ இப்போ வந்து நம்ம இது தச்சிட்டோம்ல தச்சதுக்கு அப்புறம் இந்த லூப்பை வந்து கொஞ்சம் கீழே இறங்கின மாதிரி வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச் கூட கம்மியா 1/2 இன்ச்சை விட கம்மியா வந்து அப்படியே ஒரு அந்த ஸ்டிஃப்னஸ்க்காக தையல் போட்டுக்கலாம் சோ நம்ம வந்து பெல்ட் போடும்போது அந்த ஓபனா இருக்கும்னால அந்த லூப் வந்து ஓபனா இருக்கும் அதுக்காக தான் இந்த தையல் போடுறோம் ஸோ அதே மாதிரி நம்ம எல்லாம் போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் இந்த ரெண்டு பக்கம் ஓப்பன் இருக்கலாம் அந்த ரெண்டு பக்கத்துலேயும் ஒரு 4 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நீட்டாக இருக்கும் ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ இது இன்னொரு சைடு ஒரு சைடு மேலேருந்து வரும்போது இன்னொரு சைடு கீழேருந்து வரும் ஓகேவா ஸோ ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ இந்த பெல்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பெல்ட்டை அப்படியே மேலே வச்சு இந்த சைடில் கொஞ்சம் ஒரு 1 இன்ச் அளவுக்கு வெளியே இருக்க மாதிரி வச்சுட்டு அப்படியே வச்சு தையல் போட்டுக்கிறேன் இந்த பெல்ட் கண்டிப்பாக யூஸ் பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க இந்த பெல்ட் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் அப்படின்றது இல்லை பட் யூஸ் பண்ணால் நல்ல ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கும் ஸோ இது இல்லைனா நாங்கள் ஆப்ஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கிளாத்தை நீங்கள் அப்படியே வச்சு தைக்க வேண்டியது தான் தைச்சு அப்படியே ஃபோல்ட் பண்ண வேண்டியது தான் ஸோ ஸ்டிஃப்னஸ் இல்லாத மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணோம்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்கர்ட் பார்த்தாலே ஒரு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் ஷர்ட் மேலே நம்ம போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் அதுக்காக தான் இந்த பெல்ட் நான் யூஸ் பண்ணுறேன் மீட்டர் கணக்கில் கிடைக்கும் உங்களுக்கு த்ரெட் ஷாப்பில் வந்து மீட்டர் கணக்கில் கிடைக்கும் ரொம்ப சீப்பு தான் ரொம்ப கம்மி தான் ஸோ இப்போ பாருங்கள் இதை வந்து நல்லா இப்படி நகத்தில் கீறி விட்டுட்டு நம்ம தையல் போட்டுக்கலாம் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தையல் போடுறோம் ஸோ போட்டதுக்கப்புறம் இங்கேயும் வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கிளாத் இருந்தால் போதும் இப்படி போட்டுட்டு நம்ம கரெக்டாக பாருங்கள் அந்த கிளாத் இருக்குல்ல அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக நான் அந்த வரைஞ்சிருக்கேன் அந்த லைன் வரைஞ்சிருக்கேன்
ஸோ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம ட்ரா பண்ணோம்ல அதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன் அப்படி கட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணும்போது அந்த கிளாத் நீட்டிகிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மெத்தட். எல்லாமே வந்து பேண்ட்டுக்கு வர மெத்தட் தான் நான் உங்களுக்கு ஸ்கர்ட்டில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்குது அப்படிங்கிறதால இந்த மாதிரியே நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து நார்மல் ஸ்கர்ட்டாக ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி பண்ணுங்கள், யூனிஃபார்முக்கு ரொம்ப அழகாக இருக்கும், அந்த நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங். ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த அடிஷ்னலாக இருக்கிற பீஸை அப்படியே ஃபோல்ட் பண்ணிடலாம். அப்படி இல்லைனா கொஞ்சம் நீட்டி விட்ட மாதிரி, கொஞ்சம் லூஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் நீட்டி விட்ட மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து ஃபுல்லாக தான் ஃபோல்ட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண அப்புறம் உங்களுக்கு வந்து டைட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்கர்ட்டு. ஸோ நீங்கள் வந்து வேணும் அப்படின்னும் போது இந்த இடத்த கூட நீங்கள் பிரித்து விட்டு லூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், நம்ம அந்த ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணோம் அப்படிங்கிறதால அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து கீழே வந்து தெரியாது. ஸோ இப்போ வந்து அப்படியே சுற்றி அந்த ஃபோல்ட் பண்ணோம்ல, அதை சுற்றி நம்ம தையல் போட்டுக்கலாம். இது வந்து நம்ம இந்த தையலெல்லாம் போடுறதுக்கு முன்னாலேயே இதுலேயே வந்து ஊக்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். பட் நான் இதில் பண்ணலை, நீங்கள் அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். இங்கேயுமே பாருங்கள், இதை அப்படியே நம்ம ஃபோல்ட் பண்ணிடலாம். ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், கரெக்டாக அப்போ தான் வந்து நமக்கு அந்த மெஷர்மெண்ட் சேஞ்ச் ஆகாது. நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த பக்கம் அந்த பக்கம் கிளாத் நீட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த எண்டையும் அந்த எண்டையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு பண்ணும்போது நமக்கு வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். ஸோ ஓகேவா, கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்படி ஃபோல்ட் பண்ணோன்னா நமக்கு வந்து ஹிப் பார்ட் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ இந்த தையல் எங்கே போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த பெல்ட் வச்சாலும் அந்த பீஸ்லேயும் இருக்கக்கூடாது, ப்ளீட்ஸ் இருக்குல்ல அது கீழேயும் வரக்கூடாது, ரெண்டுத்துக்கும் இடையில வர மாதிரி அந்த பள்ளம் மாதிரி ஒரு இடம் வரும், அந்த இடத்துல வச்சு நீங்கள் தையல் போட்டிங்கன்னா தான் நீட்டாக இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த பெல்ட் பட்டி, அதாவது பேண்ட் பெல்ட் ரோல் அப்படின்னு கேட்டனா கொடுப்பாங்க, ஓகேவா? அந்த மாதிரி வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் சொல்லி கொடுத்துட்டேனே அப்படின்ற மாதிரி யோசிக்காதீங்க, நார்மல் ஸ்கர்ட் பண்ணுற மாதிரியே நீங்கள் பண்ணலாம். ஓகேவா? பாருங்கள் இந்த இதோட ஃபினிஷிங் பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ எந்த அளவுக்கு அழகாக இருக்குது அப்படின்னு. ஸோ இதை வந்து அப்படியே நம்ம அந்த லூப்பை வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்லேருந்தே ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். ஒரு படிமான தையல் போட்ட மாதிரி இருக்கும், அதே நேரத்தில் அந்த லூப்பும் லாக் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ஃபுல்லாக வந்து அந்த லூப்பை நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த ஸ்ட்ரைட் வந்து மாறக்கூடாது, அதை பார்த்துக்கோங்க. கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வச்சு ஃபோல்ட் பண்ணி வச்சு தையல் போடுங்க. ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டோம் பாருங்கள், லூப் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணுறதுக்கு பெல்ட்டுக்கு கீழே, அதாவது அந்த ஹிப் பீஸ் கொடுத்துருக்கோம், அதுக்கு கீழே வந்து 3-4 inches வரைக்கும் நம்ம ஓப்பன் வச்சுக்கலாம். ஓப்பன் வச்சுட்டு அப்படியே ஒரு 1/2 inch அளவுக்கு ஃபுல்லாக தையல் போட்டுக்கலாம். டபுள் ஸ்டிச் போட்டுடுறேன். ஸோ டபுள் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஆல்ரெடி நாச் போட்டு வச்சுருக்கோம்ல, அந்த அளவுக்கு ஃபோல்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டுக்கோங்க, அப்போ தான் பிள்ளைங்க வளர்ந்தா நம்ம பிரித்து விடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி ஃபோல்ட் பண்ணி ஒரே மெஷர்மெண்ட்டாக இருக்கணும். உங்களுக்கு ஒரே மெஷர்மெண்ட் வரல அப்படின்னா நீங்கள் வந்து லைன் போட்டுட்டு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படியே வச்சு ஃபுல்லாக நம்ம தையல் போட்டுக்கலாம். ஸோ இந்த ஃபோல்ட் முடிஞ்சதும் நெக்ஸ்ட் ஃபோல்ட் பண்ணோன்னா நம்மளோட ஸ்கர்ட் கம்ப்ளீட் ஆகிடும். அப்படியே செகண்ட் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ பூனைக்குட்டியோட வால் தெரியுது சைடில், அது துரத்துனாலும் போகல. சரி, நான் அப்படியே ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்படியே நம்ம தையல் போட்டுக்கலாம். இந்த தையல் போடும்போது நமக்கு கிளாத் சுருக்கம் வரக்கூடாது. ஸோ இந்த சுருக்கம் வராமல் பண்ணுறதுக்கு நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், கீழே இருக்கிற கிளாத்தை லைட்டாக இழுத்துட்டு மேலே நம்ம ஃபோல்ட் பண்ணுற கிளாத்தை கொஞ்சம் லூஸ் விட்டு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த சுருக்கம் இல்லாமல் நீட்டாக ஃபினிஷ் ஆகும்.
ஸோ ஸ்கர்ட்டோட வீடியோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்பவும் சொல்கிறேன், ப்ளீட்ஸ்க்கு வந்து ஃபார்முலா கேட்டிங்க, உங்களுக்கு ஃபார்முலா வேணும்னா நான் தரேன், பட் வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. நான் சொன்ன டெக்னிக்ஸ் ஒரு சில விஷயத்தை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ப்ளீட்ஸ் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ளீட்ஸும் நீட்டாக இருக்கும், நம்ம வந்து டென்ஷன் இல்லாமல் இப்போ வந்து ஸ்கர்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு ஹூக் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஹூக் வாங்கி நம்ம வந்து மூணு பக்கமும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த ஹூக் வாங்கும் போதே நமக்கு மாற்றதும் கொடுப்பாங்க, அதை வாங்கியும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா கிளாத்லேயே கூட நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். என்னோடய ப்ரீவியஸ் யூனிஃபார்ம் வீடியோஸில் பாருங்கள். ஸோ அதில் வந்து நான் வந்து வச்சு காட்டியிருப்பேன், அதாவது யூனிஃபார்ம்னா பினோஃபார்ம் ஸ்டிச் பண்ணியிருப்பேன், அதில் வந்து ஹூக் மாற்ற மாதிரி காட்டியிருப்பேன். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் விட வந்து இந்த மாதிரி பெல்ட் ரோல் யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து அந்த ஜென்ஸ் பேண்ட்டில் வர மாதிரியே ஒரு ஹூக், அதை வந்து நம்ம ஒரு கட்டிங் ப்ளேயர் வச்சு டைட் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி கூட நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.